வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு செம்மையான கீபோர்டு ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோ கலப்பலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ அக்செப்டட் இந்த பர்மிஷன்லாம் கேட்கும், அதெல்லாம் கொடுத்துக்குங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் யுவர் லாங்குவேஜ், இங்கிலீஷ் இந்தியாங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனபிள் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ணிட்டு வாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணிக்கிங்க, பபுள் ஏ கீபோர்டுங்கிறத பண்ணி ஓகே கொடுத்துங்க. செலக்ட் இன்புட் மெத்தட்னு இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா பபுள் ஏ கீபோர்டில் செட் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணும்னு செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. நான் இங்கிலீஷும் தமிழும் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியாச்சு நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்லாம் பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, அது வேணால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணிக்கலாம், வேணால் டீங்கிக்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் கீஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொயன்னு இருக்கும், அதை ஆன் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு கீபோர்டு. இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அது கீழே வந்து ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் மீடியம் டால் கொடுத்துருக்காங்க, இதில் எது வேணால் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டில் செட் பண்ணி வச்சுக்கிறேன். நாலாவதாக பாருங்கள், வைப்ரேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் டிஃபால்ட் கஸ்டமிக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதில் டிஃபால்ட்டாக வச்சிங்கன்னா கீபோர்டில் நீங்கள் எந்த லெட்டரை டைப் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆகும். உங்களுக்கு வைப்ரேட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா டிஃபால்ட்டில் வச்சுக்கோங்க, எனக்கு தேவையில்ல, அதனால் ஆஃப் பண்ணிக்கிறேன். அஞ்சாவது இருக்க ஆப்ஷன் பாருங்கள், எமிஜோ நம்பர் ரோன் இருக்குது, இது வேணால் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எமிஜோ இருக்குங்க, இதை வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஸ்க்ரோல் பண்ணி விட்டிங்கன்னா நம்பர் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வேணால் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், வேணாட்டி ஆஃப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேவ் கொடுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிங்க. வாட்ஸ்அப் பண்ணிட்டு கீபோர்டுக்கு போங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கீபோர்டு வந்து இப்படி தான் இருக்கும், த்ரீ டாட் பட்டன் இருக்கு பாருங்கள் மேலே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் செட்டிங்ஸையும் அடுத்தது மைக் ஷார்ட்கட்ஸுங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் மேலே செட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கீபோர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் தீம்ஸ், ட்ரெண்டிங், கலர், இது மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எந்த தீம் வேணால் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்போ தீமில் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது செட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எமிஜோஸ் இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எமிஜோ அனுப்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும், ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்டோட வரும் வந்து பார்த்தீங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இருக்க ஆப்ஷனை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் அஞ்சாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபிங்கர் மாதிரி, அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் எது வேணால் ஷார்ட்கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குட் நைட், குட் மார்னிங், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டாக நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஓவர் டைம் டைப் பண்ண தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படி பேக் வந்துட்டு அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டான ஃபாண்டு தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா ஃபாண்டு கொடுத்துருக்காங்க, இதில் எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணி டைப் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபாண்டை செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் டைப் பண்ணுறேன், ஹாய் மச்சி, ஹாய் மச்சின்னு டைப் பண்ணிட்டு நான் சென்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ரைட் சைடில் வந்து கேமரா ஒரு ஆப்ஷன் இருக்குது, கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுங்க. இதில் உள்ளே வந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து லைவாக நீங்கள் ஃபோட்டோவை எடுத்துக்கலாம். அப்போலாம் நீங்கள் ஏற்கனவே ஃபோட்டோ எடுத்து வச்சு வந்து ஹெட்டை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்னோட ஃபோட்டோ உங்களை செலக்ட் பண்ணிவிட்டு என்னோட ஹெட்டை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். மேலே ஃபீமேலன்னு கேட்குறாங்க, நான் மேல் கொடுத்துக்கிறேன். மேல் கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து ஸ்கேன் ஆகும், அதில் இருக்க மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துரும். சேவ் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. சேவ் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிட்டுனா ஹூஸ் திஸ் கேட்குறாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் தான், அதனால் மீன் கொடுத்துக்கிறேன். மீன் கொடுத்துட்டு பக்கத்தில் ஸ்டிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்னு கிளிக் பண்ணிட்டு எல்லா ஃபோட்டோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே வாட்ஸ்அப்புள்ளே வந்துடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்டாக இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஸ்டிக்கரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணணும்னு நினைக்கலாம், சென்ட் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்டிக்கர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். காயின் ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுறேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜ் தான் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லை, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா மாறி கீபோர்டு. மறுபடியும் அந்த ஏங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் சேஞ்ச் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழைச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் செட் பண்ணி வச்சுக்கோங்க.